ஜனநாயக கொடுமையான நினைக்கிறேன். இப்போ எனக்கு வந்து தனிப்பட்ட முறையில் காங்கிரஸ் மேலே எனக்கு பெரிய வன்மமும் வெறியும் இருக்குது. அதாவது என் இனத்தின் பகைவனாக நான் பார்க்குறேன். அதுக்கு நேராக பாரதிய ஜனதாவை மானுட குலத்தின் எதிரியாக பார்க்குறேன். ரெண்டுமே எனக்கு சமதராசி எதிரிகள் தான். அதாவது காங்கிரஸ் ஆட்சி, குறிப்பாக அவர்கள் குடும்பம் என் இனத்தை கொன்று ஒழித்தது என்பதில் எந்த மாற்றுக்கருத்துள்ள எங்களுக்கு தீராத வழியும் கோபமும் இருக்குது. ஆனாலும் அவரை வீழ்த்துவதற்கு இது சரியான கருவி இல்லை, வாய்ப்பு இல்லை. ஏன்னா இவங்க என்னென்னா கருத்து சுதந்திரம்னு ஒன்று பேசுகிறாங்க. அவர் சொன்னது அதுக்கு சரி, அது கருத்துக்கெல்லாம் வந்து தண்டனை அப்படின்னு போட்டு அதுக்கு வந்து அவருடைய மக்களால் தேர்வு செய்யப்பட்ட ஒரு பதவியை, மக்கள் கொடுத்த ஒரு பொறுப்பை வந்து பறிக்கிறது என்பது அது உண்மையிலே ஜனநாயக படுகொலை. அது கொடுங்கோன்மை, அதை ஏற்க முடியாது. அது யாருக்கு நிகழ்ந்தாலும் ஏற்க முடியாது. அதனால தான் நாங்கள் கூட எதிர்த்து அதை அறிக்கை விட்டேன். அது அவசியமற்றது. அவருக்கு சிறை தண்டனை கொடுத்ததே 2 வருஷம், அது வேடிக்கை. சரி, அதுக்கப்புறம் 30 நாளில் பிணை எடுத்துக்கலான்றாங்க. சரி, எடுத்துகிட்டு வரட்டும், அது வழக்கை அவர் பார்த்துக்கிட்டோம், அது வேறு. அதுக்காக நீங்கள் அவருக்கு மக்கள் கொடுத்த பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை வந்து தகுதி நீக்கம் செய்வது என்பது இதைவிட மோசமாக பேசியிருக்காரு நாட்டின் பிரதமர். பார்த்துருக்கீங்களா இந்த நாட்டை வந்து? இது ஒரு நாடா, இது ஒரு அரசாங்கமா அப்படின்னு பேசியிருக்காரு. ஒவ்வொரு நாட்டிலையும் பேசியிருக்காரு. தென்கொரியாவில் பேசியிருக்காரு, ஆஸ்திரேலியாவில் பேசியிருக்காரு, அவ்வளோ விழிவாக பேசியிருக்காரு. எதிர்கட்சியாக இருக்கும்போது பேசுகிறது ஒன்று, ஆளுங்கட்சியாக இருக்கும்போது அதை பேசுனா அதே கருத்தை குறவழி நிற்கிறது. பாரதிய ஜனதாவினுடைய தலைவர்கள்லாம் பேசின பேச்சுக்கு ஏதாவது சட்டம் சரியாக நடவடிக்கை எடுத்துருந்தா? இந்த நாட்டினுடைய அடித்தட்டு மக்கள் 80 கோடி ஏழைகள்னு நிதியமைச்சரே சொல்லும்போது அந்த ஏழை மக்களின் வரிப்பணத்தில் 11,500 கோடி 11,000 கோடியில் அடிச்சுக்கிட்டு ஓடின நீரவ் மோடி, லலித் மோடி, அவங்களெல்லாம் என்ன நடவடிக்கை எடுத்துருக்குது? என்ன தண்டிச்சிருக்குது? என்ன தண்டிச்சிருக்குது? சட்டம் சமமாக இருக்குன்னு நீங்கள் சொன்னால் நாங்கள் நம்பிடுவோம். ஏன்னா நாங்கள் பைத்தியக்கார கூட்டம், எங்களுக்கு தெரியாது நீங்கள் என்ன நடவடிக்கை எடுப்பீங்க, எப்படி பண்ணுவீங்க அப்படின்ட்டு. இதெல்லாம் ஒரு வேடிக்கை. அவ்வளோதான். அது எப்படி பார்த்தாலும் இந்த செயலை ஏற்க முடியாது. ஏன்னா இது வந்து நாட்டில் வந்து ஒரு அவருக்கு அவ்வளவு ஒரு குடும்ப பின்னணி இருக்கிறவருக்கே இந்த சூழல்னா சாதாரணமான என்னை போன்ற மகனுக்கெல்லாம் என்ன நடக்கும் நாட்டில்? ரொம்ப கொடுமை, ரொம்ப அச்சமாக இருக்குது. எதிர்காலத்தில் ஜனநாயகம், மக்களாட்சிங்கிற கோட்பாடு, அந்த தத்துவம், அந்த அமைப்பு இருக்குமாங்கிறதே சந்தேகம் தான். வேறு அதான் தங்கச்சி, அது வந்து உண்மையிலே பாதிக்குது. 40 பேருக்கு மேலே இறந்துருக்காங்கன்னு தெரியுது. இது சூதாட்டம் தான் எப்படி பார்த்தாலும். இவங்க இந்த அரசு, திமுக அரசே வந்து பாருங்கள், 6வது வகுப்பு பாடத்தில் வந்துட்டு, இந்த கணக்கு இதில் பாடத்தில் வந்துட்டு, ஆன்லைன் இந்த ரம்மியை எப்படி சிறப்பாக ஆடுறதுன்னு விளக்க உரை, முகவுரையெல்லாம் பாடத்தில் கொடுத்துருக்கு. சூதாட்டத்தை திறன் மேம்பாடு, அறிவுத்திறன் மேம்பாடுன்னு சொல்கிறத எப்படி எந்த அறிவு சொல்லுதுன்னு தெரியல. அது தடை செய்யணும், அது உண்மையிலே தடை செய்யணும். அது எந்த வழியில் வந்தாலும் தடை செய்யணும். அதுக்கு ஆளுநர் ஒப்புதல் கொடுக்கணும். சும்மா தேவையில்லாமல் இழுத்தடிச்சிட்டு கூடாது. ஏற்கனவே ஒரு தடவை அனுப்பினதை அவருக்கு நிராகரிச்சிட்டாரு. இந்த வாட்டி அது கையெழுத்திடணும் அவர். அதுதான் நாடாளுமன்றத்தில் ஆன்லைன் ரம்மி மசோதா தடை செய்கிறதுக்கு மாநிலங்களுக்கு உரிமை இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆளுநர் சட்டம் இயற்றுவதற்கே சட்டமன்றத்துக்கு அதிகாரம் இல்லைன்றாங்க. முரண்பட்ட கருத்துக்களை எப்படி பார்க்குறீங்க? நான் முரண்பட்ட கருத்தாக தான் பார்க்குறேன். அதில் மக்களால் தேர்வு செய்யப்பட்ட ஒரு அரசுக்கு இல்லாத அதிகாரம் அதை சொல்கிறதுக்கு, அவருக்கு அதிகாரம் இல்லைன்னு மக்களால் தேர்வு செய்யப்படாத ஆளுநருக்கு எப்படி வருது? இவர் யார்? இவர் முதல்ல இவர் யார்? இவருக்கு வேலை என்ன? இவரோட அதிகாரம் இல்லை என்ன? அந்த பதவி எதுக்கு சொல்லு? 8 கோடி மக்களால் தேர்வு செய்யப்பட்ட ஒரு அரசு மக்களின் நலன் சார்ந்த ஒரு திட்டத்தையோ சட்டத்தையோ கொண்டு வரும்போது அது ஏற்க முடியாது, அதுக்கு அதிகாரம் இல்லை, அது கையெழுத்த முடிய இட முடியாதுன்னு சொல்கிறதுக்கு நீங்கள் யார்? நீங்கள் யார்? இதெல்லாம் கொடுமை. அது சரியானது தான். என்னை கேட்டால் ஆளுநர் நியமனமே அவசியம் இல்லைங்கிறது தான் என்னுடைய கருத்து. அரசு ஆளுநரை மதிக்காமல் போயிட்டு இருக்கேன், போய் அவன் வேலையை பார்த்துட்டு போக வேண்டியது என்ன? என்ன இருக்குது? என்ன பண்ணி போகிறாங்க சொல்லுங்கள்.
என்ன பண்ணி இவருக்கு இத்தனை ஏக்கரில் இவருக்கு ஒரு மாளிகையை கட்டி வீட்டை சுற்றி அவ்வளவு காவல்துறையை போட்டு அவருக்கு என்ன இதெல்லாம் கொடுமை. தெண்ட செலவு, தெண்ட செலவு, மக்கள் காசில் தெண்ட சம்பளம், அது கொடுமை. இருபத்தி நாலுலையா வடகிழக்கு மாநிலத்திலலாம் ஆட்சி அமைக்க முடியாதுன்னு சொன்னாங்க, இருந்தாலும் அமைச்சிருக்கோம். அதே மாதிரி தமிழகத்தையும் கைப்பற்றுவோம். நான் உங்ககிட்ட கேட்குறேன் தம்பி, அண்ணாமலை பேசின கருத்துக்கு நான் வந்து ஏற்கிறேன் எதிர்க்கிறேங்கிறதெல்லாம் வேற. ஆனால் நான் வாழ்த்துறேன், அவர் நம்பிக்கையை நான் வாழ்த்துறேன், வரவேற்கிறேன். அதாவது ஒரு கட்சியின் தலைவர் எப்படி தான் பேசுவார்ன்னு நினைக்கிறீங்க? இல்லை நமக்கு மாற்றம் வரலை, நம்மளை ஒன்றும் ஆதரிக்கலை அப்படியே பேசுவார். முன்னாடி கூடியிருக்கிறவங்கள கைதட்டுவாங்கன்னு உற்சாகம் வரணும் அப்படின்னா நம்ம வென்றுட்டோம், நம்ம தான் வரப்போகிறோம் அப்படி பேசுனா தான் இருப்பான். இல்லைனா காசு கொடுத்து கூட்டி வந்தாலும் இருக்க மாட்டான், போயிடுவான். அது அதெல்லாம் இருக்குல்ல, அதுக்காக பேசுவார். ஒன்றும் மழை குளிரெலாம் ஒன்றும் இல்லையே. சரி விடுங்க. தமிழ் தேசியத்தின் மக்கள் நாங்கள், எங்கள் இன விடுதலைக்காக வேர்வை சிந்தி ரத்தம் சிந்தி உயிரை விலையாக கொடுத்து போராடினோம் என்பதை உலகிற்கு உணர்த்த 2010 குருதிக்கொடை பாசறையை தொடங்கினோம். குருதிக்கொடை கொடுக்கும் தமிழர் படை என்று நாங்கள் இது தொடங்கினோம். உறுப்புகளை தானம் செய்கிறேன், உறுப்புகளை கொடையாக கொடுக்கிறப்பா, உறுப்புகளை கொடையாக கொடுக்கிற அந்த வழக்கத்தை தொடர்ந்தோம். தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, உலகில் பல்வேறு நாடுகளில் எங்களுடைய நாம் தமிழர் பேரியக்கம் எல்லா நாடுகளிலும் இந்த குருதியை கொடையாக கொடுத்து கொண்டு வருகிறது. குறிப்பாக எங்களுடைய தேசிய தலைவர் மேதகுவே பிரபாகரன் அவர்கள் பிறந்த நாளிலும், அடுத்த நாளான நவம்பர் 27 மாவீரர் தினத்திலும் நாங்கள் இதை தொடர்ச்சியாக செய்து வருவோம். ஆனால் இங்கே எந்த நேரத்திலும் எந்த நொழியிலும் எப்போ அழைத்தாலும் நாங்கள் உடனடியாக போய் எங்கள் பிள்ளைகள் என்ன பிரிவு ரத்தம் தேவைப்படுகிறதோ, குருதி தேவைப்படுகிறதோ அதை கொடையாக கொடுத்து கொண்டே இருக்கிறோம். இதுவரைக்கு 350,000 பேருக்கு நாங்கள் குருதியை கொடையாக கொடுத்துருக்கோம். இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய அரசு மருத்துவமனை தலைமை தலைநகரில் இருக்கிற அரசு மருத்துவமனையின் தலைமை மருத்துவர் என்ன இடத்தில் எடுத்து மிகவும் பெருமையோடு பகிர்ந்து கொண்டார்கள். பல ஆயிரக்கணக்கான உயிர்களை நீங்கள் காப்பாற்றுகிறீர்கள். இதில் ஒன்றில்தான் எந்த சாதிக்காரன் ரத்தம், எந்த மதத்துக்காரன் ரத்தம்னு எவனும் கேட்குறதில்லை. எங்கள் ரத்தம் எல்லார் உடம்புலையும் ஓடிச்சு. உண்மையிலே ரத்தத்தின் ரத்தங்கள் நாங்கள் தான். அது அதனால் இதை வந்து எங்களுக்கு பெருமை இல்லை, எங்களுக்கு கடமை. அதை நாங்கள் தொடர்ச்சியாக, அது நாங்கள் மருத்துவ பாசறையின் குறியீடாக எங்களுடைய அன்பு அண்ணன் ஈகை பேரொளி திலீபன் அவர்களை தாங்கி இந்த பணியை செய்தோம். எங்களுடைய தாய் பார்வதி அம்மாவுக்கு என் தாய் நிலத்தில் கிடைக்காத மருத்துவம், என் தாய் நிலத்தின் மக்கள் கிடைக்காமல் இருக்கக்கூடாது என்பதற்காகவே மருத்துவ பாசறையை தொடங்கினோம். அதுக்கு பிறகு குருதிக்கொடை பாசறையை தொடங்கினோம். அதனுடைய தலைவராக எங்கள் அப்பா பாலசுப்ரமணியம் மருத்துவர் அவர்கள், என்னுடைய அன்பு தம்பி நாதன் அவர்கள், தம்பி மணி அவர்கள் எல்லாம் சிறப்பாக இயங்கி கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு முறையும் இப்போ தலைமை அலுவலகம் திறந்திருக்கிறது வந்து எந்த நொடியில் யாருக்கு ரத்தம் தேவைப்பட்டாலும் எந்த மருத்துவமனையிலிருந்து அழைத்தாலும் நாங்கள் சாதர் சின்ன மருத்துவமனை பெரிய மருத்துவமனையெல்லாம் பார்க்குறதில்ல, உடனே போய் என் பிள்ளைகள் கொடுப்பார்கள். அது என்ன பிரிவு ரத்தம் வேணும்னாலும் அந்த சேவையை 24 செய்கிறதுக்கு தான் இந்த அலுவலகத்தை இன்றைக்கி நாங்கள் திறந்து வைத்திருக்கிறோம். தயவு செய்து அதில் இருக்கிற எண்களை என் அன்பிற்குரிய உடன்பிறந்தார்கள் ஊடக என் உறவுகள் நீங்கள் கொண்டு போய் சேர்க்கணும். அது நீங்கள் எங்களுக்கு செய்கிற உதவி, மக்களுக்கு செய்கிற உதவியாகவும் நான் அதை பார்க்குறேன். தயவு செய்து அதை கொண்டு போய் சேர்ந்தேன். மறுபடியும் கூட இதில் எங்களுக்கு எந்த பெருமையும் இல்லை, எங்கள் துறவி கடமை, அதை நாங்கள் செய்கிறோம். நன்றி.